மலைப்பாங்கான இடங்களில் பிரயாணம் செய்கிற சமயத்தில், அதுவும் இந்த சுற்றுலா தலங்களெல்லாம் பார்க்குற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் ரொம்பவே பிடிக்கும். அந்த இயற்கை காட்சிகளில் பார்க்குறதுக்கு குடும்பமாக வர்றது உண்டு, நண்பர்களோடு வர்றது உண்டு, காதலர்களாக வர்றது உண்டு, அந்த மாதிரி நிறைய பேர் வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அது எல்லாமே அந்த இயற்கை காட்சியோடு இணைந்ததுனால அப்படி கூட்டம் கூட்டமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ரோடு போடுறோம், ரோடை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுன் பேரில் நிறைய மரங்கள் அழிக்கப்படுறதையும் பார்க்குறோம். அப்படி மரங்கள் அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கு பதிலாக புதுசாக நாங்கள் இவ்வளோ மரத்தை நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டினாலும் ரொம்ப பழமையாக 20 வருஷம் 30 வருஷம் ஏன் 50 வருஷம் 100 வருஷம் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் அழிச்சிட்டு இப்படி இவங்க இன்றைக்கி ஒரு மரத்தை நட்டு வச்சா அது என்றைக்கு வளர அப்படிங்கிற ஒரு விரக்தி எப்போவுமே ஏற்பட்டது உண்டு. ஆனால் சமீபத்தில் நம்ம திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகக்கூடிய ரோடு அகலப்படுத்தினாங்க. அந்த ரோடு ரொம்ப வருஷமாக ஒரு விமோசனமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த அகலப்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த மரங்களை அப்படி தூரோடு பிடுங்கி கொண்டு விரிவாக்கப்பட்ட சாலைக்கு பக்கத்தில் அந்த ஓரத்தில் நட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கிறதுக்காக சாலை ஓரத்தின் காவலர்களாகவும் சாலை ஓரத்தின் காதலர்களாகவும் இருக்கக்கூடிய இவங்களை ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோவுக்கு லைக் போடுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி செய்கைக்கு நீங்கள் ஒரு லைக் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்படி அவங்க பிடுங்கி நட்டு வச்சுருந்த மரங்கள் துளிர்விட்டதை பார்க்குற சமயத்தில் இயற்கை பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே துளிர்விட்டது.